ஸோ ரீசெண்டாக சைனாவில் உள்ள விபோ சைட்டில் ஒரு ஏஎம்ஏ செஷன் மியூஐ 11 பற்றி மியூஐ டெவலப்பர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நிறைய மியூஐ 11 ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து மியூஐ 11ல என்னெல்லாம் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு நிறைய தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 E-Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ முதல் விஷயம், இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், மியூஐயில் ஆட்ஸ் கம்மி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்ஸை டோட்டலாக கட் பண்ண போகிறோம்னு சொல்லலை, பட் எந்த ஆட்ஸ்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்க போகுது, எதெல்லாம் வந்து கொஞ்சம் வல்கராக இருக்குது அப்படிங்கிற ஆட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்ஸ் டோட்டலாக கட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட மெத்தடில் அவங்க எப்படி விற்கிறாங்கங்கிற மெத்தடில் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. பட் குறைக்காமல் இருக்கிறதுக்கு குறைக்கிறது பெட்டர் தானே, எவ்வளோ குறைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஏதோ ஒன்று குறைச்சா நல்லது தானே. ஸோ குறைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ குறைப்பாங்க பார்ப்போம். ஸோ அடுத்தது ஐகான் ரீடிசைன். ஸோ இப்போ ரொம்ப நாளாக மியூஐயோட டிஃபால்ட் ஐகான்ஸ் பெருசாக சேஞ்ச் ஆகலை, ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்களே தவிர பெருசாக எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஸோ அது எல்லாமே இப்போ மியூஐ 11ல மாறப்போகுது. ஐகான்ஸ் இன்னும் மினிமலாகவும் ஃப்ளாட்டாகவும் மாற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அனிமேஷன்ஸும் இன்னும் ஸ்மூத்தாக மாறும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த ஃபீச்சர், நம்ம இதை மற்ற பிராண்ட்ஸில் பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ சாம்சங்கில் உள்ள அல்ட்ரா பவர் சேவிங் மோட் மாதிரி ஒன்று இப்போ மியூஐக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ பேசிக்காக உங்கள் ஸ்க்ரீனை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு வெறும் எஸ்எம்எஸும் கால்ஸும் மட்டும் பண்ண ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ ரொம்ப பேட்டரி டவுனாக இருக்குது, கொஞ்சம் இருக்கிற பேட்டரியை எவ்வளோ நேரம் தள்ள முடியுமோ தள்ளணும் அப்படின்னு நினச்சா அந்த பாயிண்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஷாமி அதை இப்போ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கடைசி ரெண்டு ஜென்ரேஷனாக அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே ஓலட் பேனல்ஸோடு வந்துட்டுருக்கு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது ஓலட் பேனல்ஸில் இன்னும் பேட்டரி சேவிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் அவங்க இதை எடுத்துகிட்டு வருது ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஓலட் பற்றி பேசையில் மியூஐ 11ல இன்னொரு ஒரு சூப்பர் ஃபீச்சர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, சிஸ்டம் ஒயிட் டார்க் மோட். இது ஏற்கனவே நம்ம மியூஐ 10 பீட்டாவில் பார்த்துட்ருக்கோம். சில ஃபோன்ஸ்க்கு மியூஐ 10 பீட்டாலேயே எடுத்துகிட்டு வராங்க. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மியூஐ 11 எந்த ஃபோன்ஸ்லாம் வருதோ எல்லாத்துலேயுமே எடுத்தது ஸ்டார்டிங்லேருந்தே சிஸ்டம் ஒயிட் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு வர ஒரு நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் நேரம் நீங்கள் படிக்காமையே இருந்துட்டிங்கன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் இந்த ஸ்டோரேஜ்லேருந்து அப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு கிளியர் பண்ணதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது எக்ஸாக்டாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்க்கல தான் இன்னும் பெட்டராக புரியும், பட் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் சரி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ போக்கோ F1ல அந்த ஸ்டேட்டஸ் பாரில் அந்த ஐகான்ஸ்லாம் ஒழுங்காக வரல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதையும் மியூஐ 11ல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஐகான்ஸ் எல்லாமே இன்னும் பெட்டராக ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகும் நாட்ச் இருக்கிற ஃபோன்லேயும். ப்ளஸ் ஸ்பேசிங்கும் பெட்டராக எடுத்துகிட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிளாக்கையும் ரைட்டில் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர், ஒரு ரீசைக்கிள் பென். எஸ்எம்எஸ் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் எதையாவது டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 நாளைக்கு அது இந்த ரீசைக்கிள் பின்ல இருக்கும், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக ஆட்டோ டிலீட் ஆகிடும். ஸோ ஏதாவது தெரியாமல் ஆக்சிடென்டலாக டிலீட் பண்ணிட்டீங்கன்னா 3 நாளுக்குள்ளே இந்த ரீசைக்கிள் பின்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது போக கொஞ்சம் ஒரு சில சைனா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது வி சாட் இல்லை கியூக்யூ இந்த மாதிரி ஆப்ஸில் உள்ள கால் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசினாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இப்போ மியூஐ 11ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மியூஐ 11 பார்க்கக்கூட இல்லை, ஆனால் ஏற்கனவே ஒரு மேஜர் சேஞ்ச் மாதிரி தெரியுது. ஃபீச்சர்ஸ் நிறையவே மேஜர் ஃபீச்சர்ஸ் வர மாதிரி தெரியுது. ஸோ எப்போ ஒரு பீட்டா பில்டாக இருந்தாலும் எப்போ என் கை கிடைக்குதோ கிடைச்ச ஒன்று ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அஃப்கோர்ஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலைன்னா அதையும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோவுக்கு. ஸோ மியூஐ 11க்கு நான் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மியூஐ 11 ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃபோனுக்கு மியூஐ 11 வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மியூஐ 11 பற்றி பேசிக்காக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது மீ ஃபேன்ஸ்க்கு முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.